வண்டிகள் வெரைட்டி ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸில் கம்யூட்டராக, ஹைவே க்ரூசராக, ஒரு ஆஃப் ரோடராக எல்லாமே இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் ஆஃப் எவ்ரி திங்காக நல்ல ஒரு பட்ஜெட்டில் சிட்டியில் டே டு டே நம்ம எப்படியும் யூஸ் பண்ணுறதுக்கும், கூடவே வந்து அக்கேஷனாக நம்ம ஒரு ஹைவே ட்ரிப் போனாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு நம்ம போனாலும் சரி, எல்லாத்துக்கும் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி நம்ம கிடச்சா வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வண்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 40 அப்படிங்கிற பைக் தான் அந்த பைக். அந்த வண்டியோட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பல்ஸ் அந்த நார்மல் அந்த ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் வண்டிக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது, இது வந்து டிரைவிங் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது சக்கரம் காசன் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் முத தடவையாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஹீரோ அவங்களோட இந்த எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் வந்து எக்ஸ்பல்ஸ் 200 4-way அப்படிங்கிற அந்த ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக்கான, அதாவது கொஞ்சம் கூட பெட்டர் ஆஃப் ரோடாக இருக்கக்கூடிய அந்த வண்டி வந்துச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடிங்க்கு வந்து எக்ஸ்பல்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுமே வச்சுருக்காங்க. அது கீழே தான் இது வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் எவ்ரி திங்காக, கொஞ்சம் ஆஃப் ரோட் கேரக்டர், கொஞ்சம் வந்து நமக்கு ஹைவே எல்லாத்துக்குமா செட் ஆகிற மாதிரி இந்த வண்டி வச்சுருக்காங்க. இந்த வண்டி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதும் நாகர்கோவில் ஸ்ரீவள்ளி கார்பரேஷன் ஹீரோ ஷோரூமில் இருந்தால். ஹீரோ வண்டிகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, இமீடியட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தோன்னா உங்களுக்கு பிளாக் ப்ளஸ் ரெட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன், இது வந்து மேட் ஷீல்டு கோல்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷிங் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு லைம் க்ரீன் மாதிரியான ஒரு கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இருக்குது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 141,000 ரூபா கிட்ட வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து டாக்ஸஸ் எல்லாமே வந்து அடிஷ்னல் ஆட் ஆனாகும். குயிக்காக நமக்கு இதோட அந்த டிசைனில் என்னென்ன ஹைலைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா மெயினான அந்த எக்ஸ்பல்ஸில் 200 சேஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா அந்த பெரிய வீல்ஸ் சேஞ்ச் ஆகி நமக்கு நார்மலான 17-inch வீல்ஸ் வந்துடுது. 10 spoke இருக்கக்கூடிய அந்த, அதாவது ஒவ்வொரு ஸ்போக்லேருந்தும் ரெண்டு பிரியக்கூடிய ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch வீல்ஸ் தான். ஃப்ரண்ட் வந்து 100x80 டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து நமக்கு ரோட் ஸ்பெசிஃபிக்கான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இந்த மேட் கலர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. டிசைன் டீட்டெயிலிங்காக இதில் வந்து ஒரு அலுமினியம் பீஸ் மாதிரி கொடுத்து அந்த ரெண்டு சஸ்பென்ஷனையுமே அந்த டெலஸ்கோபிக் ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு அப்படி போல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி சூப்பராகவே இருந்த அந்த யூனிட் வந்து வருது. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த டர்ட் எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் குஷனிங் மாதிரி அந்த எக்ஸ்டீரியரில் வந்து நல்ல ஒரு ஷீல்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. இதில் கூட அந்த உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து வந்துருது. 276mm இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வருது ஏபிஎஸோட. இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக சூப்பராகவே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெட்லாம்போட யூனிட் பற்றி பார்ப்போம். அந்த ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எல்இடியில் தான் வருது. டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு யூனிட் வந்து டிஆர்எல் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஹெட்லாம்ப் ஹீரோ லோகோ வந்து நடுவில் இருக்கிற வந்து பீஸில் வந்து இம்பெட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு க்ரோம் டீட்டெயிலிங் இருக்குது. டாப்பில் சின்னதாக ஒரு ஹெட் யூனிட் மாதிரி, அதாவது அந்த ஒரு வின்ஷீல்டு மாதிரி, குட்டியாக தான், வின்ஷீல்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு லுக்குக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து ஹீரோ லோகோ வருது. இண்டிகேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு க்யூட்டாக குட்டியாக எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து நீட்டான ஒரு பீஸ், அதாவது இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்டில் சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவரால் யூனிட் வந்து நல்லா குட்டியாக க்யூட்டாக தான் இருக்குது. டேங்க் வந்து பார்த்தோம்னா 13 liter வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. டேங்க் வந்து ஆக்சுவலாக நமக்கு நல்ல சிம்பிளாகவே தான் இருக்குது. சிம்பிளான டிசைன் தான், பயங்கர ஹைலைட்டாக இல்லை. இதில் சின்ன ஒரு இது மட்டும், அதில் தான் ஸ்டிக்கரிங்கில் எக்ஸ்பல்ஸ் 200T அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங். அதுக்கப்புறம் சீட் வந்து பார்த்தோன்னா சீட் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆஃப் ரோடிங்லாம் போனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இதுலேயுமே நல்ல குஷன் வரக்கூடிய ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் வந்து 795mm வந்து சீட் ஹைட் இருக்குது. பின்னாடியுமே வந்து அப்படி ரொம்ப ரைஸ்டாக இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு பில்லியன் சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டலிக் ராட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் பார் தான் வந்து பின்னாடி கிராப் ரெயிலுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினுமே வந்து உங்களுக்கு ஒரு ஆயில் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அந்த ரேடியேட்டர் எல்லாமே வந்து இதில் வந்துருது. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு என்ஜின் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் என்ஜின். அப்புறம் வந்து உங்களுக்கு ஓப்பன் செயின் தான். இதுலேயுமே அந்த ஒரு அலுமினியம் பீஸ் மாதிரி தான் கொடுத்து உங்களுக்கு பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சாரி கார்டு மாதிரியான அந்த யூனிட், லேடிஸுக்கு எதுவுமே அந்த ட்ரெஸ் எதுவுமே வீலில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. பின்னாடியுமே வந்து 17-inch வீல்ஸ் தான். 130x70 இருக்கக்கூடிய அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரோட் ஸ்பெசிஃபிக் தான். நல்ல ஒரு டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக நீட்டாகவே இருக்குது.
பின்னாடியுமே வந்து உங்களுக்கு டெய்ல் லாம்புமே இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து பிரேக் லாம்பு எல்லாமே வந்து எல்இடியில் தான் வருது. நல்ல குட்டியாக சுட்டாக இருக்குது. நம்பர் பிளேட் பார்த்தோம்னா இந்த போர்ஷன் தான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. இதில் வந்து ஒரு நல்ல கேப் இருக்குது. பட் டயர் ஹக்கர் அப்புறம் இந்த ஒரு சின்ன ப்ரொட்ரூஷன் இருக்கிறதுனால பெருசாக வந்து ஸ்பிளாஷிங் எதுவும் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து நல்லா கவர்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த ரியர் மோனோஷாக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதுலேயுமே ஒரு பிளாஸ்டிக்கில் நீட்டான ஒரு மட் ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் மோனோஷாக்குமே வந்து 7-step அட்ஜஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஒரு மோனோஷாக் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மஃப்ளருமே வந்து நீட்டாக கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் அப்செஃப்டாக கொஞ்சம் அப்படி மேலே தூக்கினாப்பில் இருக்குது. இதுலேயுமே ஒரு கன்மெட்டல் ஃபினிஷ் மாதிரி, இதில் கன்மெட்டல் கிரே மாதிரியான ஒரு கலர், இதில் வந்து ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம், இதில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே கால் ஏதாவது நமக்கு படும்போது கூட எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கே கொடுத்துருக்குற மாதிரியே சேம் அலுமினியம் பீஸ், இதில் ஒரு பிளாக் பீஸ் அப்படின்னு நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிக் ஸ்டார்டருமே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் அவங்க ஒமிட் பண்ணாதது. பிரேக் யூனிட்டுமே வந்து ரியர் பிரேக் பெடல் நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் கூட வந்து உங்களுக்கு அந்த எமிஷன் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்டர்லாம் இதில் கொடுத்து இதில் வந்து நீட்டாக இது வந்து ஒரு மெட்டல் பீஸ்லேயே வந்து இது ஒரு ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. வண்டி ஓவரால் டிசைன் பார்க்கும்போது அந்த ஒரு குட்டி எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்குது. கூட வந்து ஒரு நல்ல ஒரு அப்பீல் இருக்குது கண்டிப்பாக. இப்போ சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ ஹோல் வந்து இந்த சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரைட் டிஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடுது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் கூட வந்து ஏதாவது பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக தான் இருக்குது. ஒரு சின்ன கம்பி மாதிரி எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது நம்ம ஸ்டக்காக இருக்கும்போது சின்ன சின்ன யூசஸுக்கு அது வந்துடும். நீட்டாக தான் இருக்குது. இப்போ வண்டியில் வந்து ஏறி உட்காந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 153 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. பட் அப்படி லிஃப்ட் பண்ணும்போது பயங்கர ஹெவியாகலாம் நமக்கு ஃபீல் ஆகலை. வண்டி ஓகேவாக தான் இருக்குது. ரைடிங் பொசிஷனை பொறுத்தவரையிலேயே கொஞ்சம் ரியர் செட் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்கிறத விட ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்காக இருக்குது. நீட்டாக காலையுமே வந்து வச்சுக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 175 mm வந்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அதுவுமே டீசெண்டாக நம்ம கரெக்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். அப்படி கொஞ்சம் ஒரு தம்பிங் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான நோட் இருக்குது. வண்டி அப்படி நல்ல குயிக்காக ஃப்ரீயாக வந்து வண்டியுமே ரைஸ் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடில் பெருசாக இல்லை, ஹேண்டில் பாரில் லைட்டாக அந்த ஹெண்டில் சின்ன ஒரு பஸ் மட்டும்தான் தெரியுது. மற்றபடி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ரைஸ் பண்ணும்போது பயங்கரமான வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து இல்லை. இப்போ இந்த மிரரோட ஷேப்புமே பார்த்தோம்னா கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஷார்ப்பான ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே சுவிட்ச் கியர் பற்றி எல்லாம் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் அப்புறம் வந்து பாசிங் ஹார்ன் வந்துடுது. ஹார்ன் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு டியூனிங்கில் வந்து கொடுத்துருக்கலாம். ஹேண்டில் பார் பார்த்தோம்னா நல்ல லோ அண்ட் ஒய்டாக வந்து இருக்குது நமக்கு ஹேண்டில் பார். ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த என்ஜின் கில் சுவிட்ச் ப்ளஸ் வந்து அந்த இன்டிகிரேட்டடான ஸ்டார்ட் பட்டனுமே வந்து அதிலே சேர்ந்து வந்துடுது. நடுவில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அலுமினியம் மாதிரியான ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கீ ஸ்லாட் வந்து கொஞ்சம் லெஃப்ட் செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பல்ஸ் 204 wheel பார்க்குற அந்த சேம் ஸ்பீடோமீட்டர் தான். உங்களுக்கு டாக்கோமீட்டர் அப்புறம் வந்து கியர் பொசிஷன் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து இதில் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் எல்லாம் பார்த்துக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம இதிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெலிஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கால்ஸ் எஸ்எம்எஸ்க்கான அலர்ட் வரும். நேவிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதையுமே இதில் பார்த்துக்கலாம். வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங்க்கான அந்த சாக்கெட் வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஹீரோ வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஜெனுவின் ஆக்சசரிஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்க. டேங்க் பேக், டெயில் பேக், மொபைல் ஹோல்டர், அப்புறம் வந்து சீட் கவர்லேயுமே வந்து உங்களுக்கு 4 types வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கம்பெனிலேருந்து வாங்குறது வந்து எப்போவுமே அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இந்த எக்ஸ்பல்ஸ் 200Tயோட ரைட் ரிவ்யூ வந்து பார்ப்போம். என்ஜினோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 200cc இருக்கக்கூடிய என்ஜின். பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 19.1 PS பவரும் 17.35 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின்.
இந்த பவருமே வந்து பார்த்தோம்னா அந்த பீக் பவர் வந்து கிட்டத்தட்ட 8500 ஆர்பிஎம்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6500 ஆர்பிஎம்ல கொஞ்சம் ஹையர் ரெவ்ஸ்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இவங்க கிளவராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வண்டி வந்து நல்ல ட்ராக்டபிளாக இருக்கிறதுக்காக அந்த மேக்ஸிமம் டார்க் வந்து நமக்கு லோவர் எண்ட்லேயே, அதாவது ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே கிடைக்கிறது மாதிரியான கியரிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ப்ராக்கெட்டோட சைஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்டபிளாக சேஞ்ச் பண்ணி சூப்பராக. ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னா, நமக்கு அந்த என்ஜின் வந்து லோவர் எண்ட்லேருந்து மிட்ரேஞ்ச் டாப் எண்ட் வரைக்கும் நல்லா வந்து பவர் இருக்குது. நம்ம லோவர் எண்ட்லேயே வந்து ஷார்ட்டாக கியரிங் சேஞ்ச் பண்ணி, அதாவது ஃபஸ்ட் கியர்லாம் வந்து டிராஃபிக்கில் தேவையே கிடையாது. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியரில் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கில் வந்து ஃபுல்லாகவே போயிட்டுருக்கலாம். ஒரு 25 km/h அந்த மாதிரியான லோ ஸ்பீட்ஸ் வந்தால் கூட நமக்கு ஃபிஃப்த் கியர்லே ஒரு ஆளாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா லைட்டாக த்ராட்டில் இன்புட் கொடுக்கும்போது அப்படியே ஸ்மூத்தாகவே வருது. அதே நேரத்தில் நமக்கு அந்த 8500 ஆர்பிஎம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெட் லைன் வரைக்கும் நல்ல பீக்கான பவருமே வந்து நல்லாவே கிடைக்குது. அதனால் ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டுறதுக்கும் அது வந்து நல்ல ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய, லோவர் எண்டில் இந்த சிட்டிலேருந்து ஹைவே போகிறது வரைக்கும் சூப்பரான பவர் பேண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இருக்குது. மோஸ்ட் பார்ட் வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவுமே பெருசாக இல்லாமல் நீட்டாகவே வந்துருக்குது. அது வந்து என்ஜினோட ஒரு பெரிய பாசிட்டிவ். சிட்டியில் ஓட்டுறதுக்கும் 153 kg அப்படிங்கிற வெயிட் வந்து பெருசாக எங்கேயுமே ஃபீல் ஆகல. நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளால் வண்டியை வந்து ஓட்ட முடியுது. கிளச்சுமே வந்து நல்ல லைட்டாக இருக்குது, ஈஸியாக அந்த கியர் ஷிஃப்டிங்குமே வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஒரு ஸ்லிக்கான ஒரு ஃபீலுமே கிடைக்குது காலுக்கு. கியர் ஸ்லிப் வந்து நம்ம இவ்வளோ தூரம் இன்றைக்கி டெஸ்ட் ரைட் பண்ண அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ்லையுமே கியர் ஸ்லிப் எங்கேயுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணலை இந்த யூனிட்டில். அதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்தான். அடுத்ததாக வந்து ரைட் கம்ஃபர்ட். என்ன விஷயம் அப்படின்னா, சூப்பரான சஸ்பென்ஷன் டியூனிங், கூடவே அந்த நல்ல ஒய்டான டயர்ஸும் இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்ட்டாக நம்மளால் வந்து ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குண்டு குழியாக டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அந்த ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நல்லாவே தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆஃப் ரோட் போனாலும் அந்த எலும்பி நின்று ஓட்டுறதுக்கான ஃபுல் இது கிடைக்கல. என்னென்னா கொஞ்சம் ஷார்ட்டாக நாட்களாக இருந்தீங்கன்னா எலும்பி நின்று ஓட்டலாம். பட் எனக்கு வந்து ஃபுல்லாக நீ வந்து ஃபுல்லாக நம்மளால் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கில் இருக்க முடியல. நீ வந்து கொஞ்சம் பெண்டான ஒரு பொசிஷனில் தான் வந்து நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஓட்ட முடியுது. மற்றபடி அந்த ஒய்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால டிராஃபிக்லேயுமே நமக்கு ஈஸியாக கட் பண்ணி போகிறதுக்கு எல்லாமே வந்து ப்ராப்ளமே இல்லை. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. 7-step அட்ஜஸ்ட்மே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இது நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வண்டி கொஞ்சம் ஒரு மீடியம் செட்டிங்கில் தான் இருந்தது. ஒரே ஒரு நெகட்டிவாக நான் எனக்கு கவனித்தேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால என்னென்னா ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் நமக்கு ஃபீல் ஆச்சுது. கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நம்ம கார்னரில் போகும்போது மிட் கார்னரில் ஏதாவது பம்ப் மாதிரியோ இல்லை ரோட்டில் ஒரு அல்ல மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் பேஷ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு அன்செட்டில் ஆகும். பட் வந்து டயரோட கிரிப் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அதை மேனேஜ் பண்ணி போகலாம். பட் அது வந்து அந்த சஸ்பென்ஷன் நல்ல பின்னாடியுமே நீங்கள் நல்லா ஸ்டிஃபாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓகே ஆகும். ஃப்ரெண்ட் வந்து நமக்கு மாற்ற முடியாது, கொஞ்சம் வந்து குஷனியாக தான் இருக்குது. அது வந்து மட்டும் அந்த மிட் கார்னர் பம்ப்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து ப்ராப்ளமே இல்லை. ஃப்ரெண்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் நமக்கு பெருசாக வந்து ஃப்ளோட் எதுவுமே தெரியாமல் நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது. 100 அந்த மாதிரி ஸ்பீட்ஸுமே வந்து நமக்கு நிறைய நேரம் வந்து ஹோல்டு பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராகவே நீட்டாக அப்படி கீப் பண்ணி போகிறதுக்கும் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. பிரேக்ஸுமே நல்ல சாலிடாக நீட்டான பிரேக்கிங் பவருமே வந்து நமக்கு கிடைக்குது, ப்ராப்ளம் இல்லை. நமக்கு ஹையர் ஆர்பிஎம் ஒரு 8000 ஆர்பிஎம்க்கு மேலே மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. அது வரைக்கும் நல்ல சூப்பராக கம்ஃபர்டபுளாக நீட்டாகவே வந்துருக்குது. ஓவரால் நமக்கு அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. பிரேக்கிங்குமே நம்ம ஹை ஸ்பீட்ஸில் போய் பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம நோஸ் டிப் ஆகிறது தெரியுது. என்னன்னா ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டர் சைடில் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக்கிங் வந்து டிப் ஆகுது. மற்றபடி ஏபிஎஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால ஸ்டாப்பிங் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நீட்டாகவே இருக்குது. ஸ்லிப்புமே எதுவுமே இல்லை ஏபிஎஸ் இருக்கிறதுனால, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக வந்து ஸ்டாப் ஆகுது நமக்கு. இப்போ இந்த வண்டியோட ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். டிசைன், ஃபீச்சர்ஸ், ரைடு ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டோம். ஓவரால் நமக்கு ஒரு பேலன்ஸ்டான பேக்கேஜாக இருக்குது. என்னென்னா அந்த நல்ல டார்க்கும் வந்து இன்ஜினில் அப்படியே கிடச்சிட்டே இருக்கிறதுனால சிட்டிக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அந்த ஹீரோவோட சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால ஈஸியாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹைவேஸுக்குமே வந்து ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. தேவையான ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்குமே வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக வந்து
ஒரு ஓவரால் பேக்கேஜாக ஒரு பேலன்ஸ் ஆஃப் எவ்ரி திங்காக ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டுங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், வண்டி ஓட்டும் போது எப்போவுமே ஒரு நிதான மனசில் இருக்கட்டும். சேஃபாக வண்டி ஓட்டுறது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.